Power to stop proceeding in certain cases. சில குறிப்பிட்ட வழக்குகளில் நடைமுறைகளை நிறுத்தி வைத்தல் இதை பற்றி தான் சொல்கிறது. இதில் எல்லா வழக்குகளும் சொல்ல, சில குறிப்பிட்ட வழக்குகளில் அந்த நடைமுறையை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் பற்றி இது சொல்கிறது. அப்படி என்றால் முதலிலே என்ன கேள்வி என்றால், இது எப்பேற்பட்ட எந்த வழக்காக இது இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறையீடின் பேரில் அல்லாமல், முறையீடா கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட்ல அதன் பேரில் அல்லாமல் வேறு விதமாக தொடரப்பட்ட அழைப்பாணை வழக்கில் எதிரேனும் சமன் கேஸாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியான வழக்காக இருக்கின்ற பொழுது இந்த நடைமுறையை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் உண்டு என்று சொன்னால், எந்த நடுவருக்கு இந்த நடைமுறையை as per 258 இன் படி நிறுத்தி வைப்பதற்கு அதிகாரம் உள்ளது என்று சொன்னால், முதல் வகுப்பு நடுவர் அல்லது முதன்மை குற்றவியல் நடுவர் சிஜிஎம் அவர்களுடைய முன் ஒப்படைப்பு பெற்ற பிரிவியஸ் சேஞ்சன் வேறு எந்த ஒரு நடுவரும் இவர்கள் இருவருக்கும் இந்த நடைமுறையை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் உள்ளது. சரி, இவர்கள் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த சமயத்தில் இந்த நடைமுறையை நிறுத்தி வைக்கலாம் அதற்கான அதிகாரம் உள்ளது என்று சொன்னால், தீர்ப்புரை பகரப்படுவதற்கு முன்னால் எந்த காலகட்டத்திலும் at any stage before pronouncing the judgment அவர்கள் அந்த ஸ்டாப் ப்ரோசீடிங்கை நிறுத்தலாம். ஆனால் அதற்கான காரணத்தை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. சரி, இப்போ இங்கே இந்த கோர்ட் இங்கே விட்னஸஸ் இந்த வழக்கில சாட்சிகள் இந்த முதன்மை சாட்சிகள் இங்கே இருக்கிறார்கள். இவன் அக்யூஸ்ட் நடுவரானவர் இப்ப ஸ்டாப் ப்ரோசீடிங் செய்கின்ற அந்த சமயத்தில் ஏற்கனவே முதன்மை சாட்சிகள் அனைத்தும் அந்த சாட்சியினுடைய சாட்சியம் பதிவு செய்யப்பட்டு விட்டிருந்தால் the principal witnesses has been recorded அப்படி செய்து விட்டிருந்தால் நடுவரானவர் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது சிஜிஐனுடைய பிரிவியஸ் சேஞ்சன் பட்ட அந்த நடுவரோ என்ன செய்ய வேண்டும், என்ன உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று சொன்னால், ஒரு விடுதலை தீர்ப்புரையை பகரலாம். அந்த எதிரிக்கு விடுதலை தீர்ப்புரையை பகரலாம் என்று சொல்லுகின்றது. சரி, அவ்வாறு முதன்மை சாட்சியம் அந்த சாட்சியத்தினுடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்படவில்லை என்றால் இந்த நடுவர்கள் அந்த எதிரியை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ரிலீஸிம் அவரை விட்டு விடுதல் வேண்டும், விட்டு விடுதலாம். அது எதற்கு சமமானது என்று சொன்னால், டிசார்ஜ் அவரை விடுவிப்பு செய்ததற்கு சமமே தவிர அக்யூட்டலுக்கு சமம் இல்லை என்று சொல்லுகின்றது. இப்போ அடுத்து இப்பொழுது இந்த 258 சிஆர்பிசியினுடைய பிரிவுக்கான கேஸ் லாஸை பார்ப்போம். முதலாவதாக மெகத்தா பிரபல் சந்திர காளிதாஸ் வர்சஸ் பட்டேல் சிஜி பாய் காளிதாஸ் 2006 கிரிமினல் லா ஜேனல் பேஜ் நம்பர் 1660 குஜராத். இதெல்லாம் நோட் பண்ணிங்க. இதுல முறையீட்டு வழக்கு அல்லாத மற்ற வழக்கு தான் இந்த 258 பொருந்தும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அரசு தரப்பில் தாக்கல் செய்கின்ற ப்ராசிகியூஷன் பொருந்தும் என்று சொல்கின்றது. இதே வழக்கில் இப்போ ஒரு பிரைவேட் பார்ட்டி ஒரு முறையீடு செய்கிறார், உதாரணத்துக்கு செக் கேஸ் போடுறார், 138 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 படி, இது இந்த 258 பொருந்தும் என்றால் பொருந்தாது. அதே போல இந்த 258 பயன்படுத்தி இந்த வழக்கில் எதிரியாக இருக்கின்ற நபரை டிஸ்சார்ஜ் செய்ய முடியும் என்றால் டிஸ்சார்ஜ் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் ராம் பந்திரிநாத் சித்ராவர் 2007 கிரிமினல் லா ஜேனல் பேஜ் நம்பர் 827 இந்த வழக்கினர்ல, அதாவது இந்த ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ் அந்த நடைமுறையை நிறுத்தி வைக்கின்ற அதிகாரத்தை ஸ்பேரிங் தான், அதாவது குறைவாக தான் பயன்படுத்த வேண்டும்
அதே போல எக்ஸெம்ஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்பியர் அதாவது ஒரு விதிவிலக்கான சூழ்நிலை தோன்றுகிற போதுதான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கின்ற வழக்கு இது அடுத்து ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் மகன்லால் குர்தன்தாஸ் மேர் 1995 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 176 குஜராத் இந்த அதாவது இந்த ஸ்டாப் ப்ரோசீடிங் செய்றாங்கல இந்த விசாரணை அதாவது நடைமுறையை நிறுத்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அந்த பிறப்பிக்கின்ற உத்தரவானது இட் இஸ் நாட் அன் இன்டர்லாக்டரி ஆர்டர் இது இடைநிலை உத்தரவு கிடையாது எனவே இதில் சீராய்வு ரிவிஷன் போகலாமே தவிர இதற்கு மேல்முறையீடு இதை இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு போகலாம் என்றால் மேல்முறையீடு போக முடியாது என்று சொல்கின்ற வழக்கு இது அடுத்து நான்காவது வழக்கு சாந்தம்மா ராதாமணி அம்மா வர்சஸ் குஞ்சு பிள்ளை 1981 கிரிமினல் ஆஜாதல் பேஜ் நம்பர் 247 கேரளா இத நோட் பண்ணீங்க இந்த வழக்கு என்ன சொல்றது சொன்னால் ஒரு ப்ராசிகியூஷன்ல வந்து அந்த சாட்சிகளை ப்ரொடியூஸ் செய்ய தவறியதன் காரணமாக அந்த அடைப்பாளை வழக்கில் எதிரியை விடுதலை செய்தல் என்பது இந்த 258 இன் பொருந்துமா என்றால் பொருந்தாது என்று சொல்லுகின்ற வழக்கு இது அடுத்து கடக் கோஆபரேட்டிவ் டெக்ஸ்டைல் மில்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1998 வால்யூம் 2 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 972 கர்நாடகா இது அதாவது இந்த டிஸ்சார்ஜ் என்கிற கேள்வி எப்பொழுது எழும் என்று சொன்னால் ஆஃப்டர் ஃபைலிங் தி ஃபைனல் ரிப்போர்ட் அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் டிஸ்சார்ஜ் செய்யலாமா வேண்டாமா இல்லை டிஸ்சார்ஜ் வருமா வராதா என்கிற கேள்வி எழும் என்று சொல்லுகின்ற வழக்கு இது அடுத்து எம் சுப்பிரமணியம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1998 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 820 கர்நாடகா இங்கே நோட் பண்ணீங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குற்றம் நடைபெறுகிறது பிறகு அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் இருக்காங்க அவன் நீதிமன்றத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா ஆகிவிடுதான் 154 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் படி அவன் பிறர் சாட்சியாக மாறிவிட்ட போது ரிமைனிங் விட்னஸே ஒரு ஃபார்மல தான் விசாரிக்கிறோம்ன்ற மாதிரி ஃபார்மலா பண்ணா போதும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நடுவர் அவர்கள் இந்த 258 தனக்குள்ள அந்த டிஸ்கிரிஷன் பவரை அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு இது என்று கூறி அடுத்து பிரிவு 259 என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பவர் ஆஃப் கோர்ட் டு கன்வெர்ட் சம்மன் கேசஸ் இன்டு வாரண்ட் கேசஸ் அழைப்பாணை வழக்குகளை பிடிக்கட்டளை வழக்குகளாக மாற்ற நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பிரிவு 259 சொல்லுகிறது இப்பொழுது 6 மாதத்திற்கு மேலாக தண்டனை தரக்கூடிய ஒரு குற்றமாக இருந்து அந்த குற்றம் தொடர்பாக நடுவர் நீதிமன்றத்தில் அழைப்பாணை வழக்கு விசாரணை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கோர்ஸ் ஆஃப் ட்ரையல் ஆஃப் சம்மன் கேசஸ் நீதியின் நலத்திற்காக இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த குற்றமானது பிடிக்கட்டளை வழக்கினுடைய விசாரணை எவ்வாறு நடத்தப்பட வேண்டுமோ அவ்வாறு இந்த வழக்கினுடைய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நடுவருக்கு தோற்றமெடுத்து இட் அப்பியர்ஸ் டு மேஜிஸ்ட்ரேட் அந்த நடுவரானவர் பிடிக்கட்டளை வழக்கினுடைய விசாரணைக்காக இந்த சட்டத்தில் செய்யப்பட்டுள்ள வகைமுறையின்படி நடுவரானவர்கள் ரீயர் மீண்டும் வழக்கே அதை கேட்கலாம் அதே போன்று இந்த சாட்சிகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருந்தால் கூட அதில் இருக்கின்ற எந்த சாட்சி வேண்டுமானாலும் மீண்டும் அழைக்கலாம் என்று சொல்லுகின்றது அடுத்து பிரிவுக்கான கேஸ் லாஸை பார்ப்போம் முதலாவது வழக்கு ஸ்டீல் டியூப்ஸ் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2006 வால்யூம் 1 மத்திய பிரதேஷ் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 194 மத்திய பிரதேஷ் இதை நோட் பண்ணீங்க இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 படி அந்த குற்றத்திற்கான குற்ற விசாரணை நடைபெறுகின்ற பொழுது அது சுருக்கு விசாரணையினுடைய பிரிவுகள் 262 முதல் 265 ஒரு பிரிவுகள் தான் இதற்கு பொருந்தும் என்று சொல்லுகின்றது அதே போன்று சம்மரி ட்ரையல் சுருக்கு விசாரணையை வாரண்ட் ட்ரையலாக மாற்ற முடியுமா என்றால்
பிடிக்கட்டளை அந்த வழக்காக மாற்றப்படுவதால் மாற்ற முடியாது என்று சொல்லுகின்ற வழக்கு இது. அடுத்து இரண்டாவது வழக்கு லால்சந்த் வர்சஸ் அசிஸ்டன்ட் கலெக்டர் கஸ்டம்ஸ் 1989 கிரிமினல் லா ஜெர்னல் பேஜ் நம்பர் 731 ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது என்ன சொல்கிறது சொன்னால், ஒரு கம்ப்ளைண்ட் நடுவர் அவர்கள் டிஸ்மிசல் செய்து விடுகிறார். அதற்காக ரிவியூ செய்வதற்கும் ரெஸ்டோர் செய்வதற்கும் இன்னரண்ட் பவர் அவர் இருக்கிறார் என்று சொன்னால், இல்லை என்று சொல்லியிருந்த வழக்கு இது என்று கூறி இந்த பிரிவுடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.